நாட்டில் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல் வந்து பாரதிய ஜனதா கட்சின்றது மதவாதத்தை மட்டுமே வச்சு இங்க அரசியல் பண்ணுது. வேற எந்த அடிப்படையில ராமர் கோயில் கட்டுவான்றான், ஏண்டா விலைவாசி உயிரை ஏற்படுச்சுனா ராமர் கோயில் கட்டுவான்றான், ஏண்டா பெட்ரோல் விலை உயிரை ஏற்படுச்சுன்னா மாட்டுக்கு தின்னாதான்றான். இப்படி மதவாத அரசியலை மட்டுமே முன் வச்சு மனித நேயத்தை குறி தோண்டி புதைக்கிற ஒரு கட்சியா இந்த பாரதிய கட்சி இருக்குது. ஆர்எஸ்எஸ் கூடாரமாக ஆர்எஸ்எஸ்னுடைய ஏஜென்டாக தான் பிரதமர் மோடி வேலை செய்யறாரு. ஆகவே இந்த இந்த கட்சி அகற்றப்படணும் சொல்றோம், பாரதிய கட்சி அகற்றப்பட வேண்டும். இது வந்து சுதந்திர நாடா என்ற கேள்விக்குறியா இருக்கு. தொடர்ச்சியா கருத்துரிமை பறிக்கப்படுற கருத்துரிமை பறிக்கப்படுற அந்த நாட்டை பேசவே கூடாதுன்றான். பாராளுமன்றத்துல மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்கள கேள்வியே கேட்கணும்னு வெளியில அனுப்புறோம். இது எப்படி ஜனநாயக நாடா இருக்க முடியும்? அப்படி ஜனநாயகத்தை குறி தோண்டி பாத்தீங்கன்னா பாஜக கட்சி அகற்றப்பட வேண்டும். இந்திய கூட்டணி என்பது வந்து இங்க இருக்கிற மதவாத அரசுக்கு எதிராக பல்வேறு கருத்து முரண்பாடு இருந்தாலும் இந்திய தேசம் வந்து சுதந்திர நாடா இருக்குன்னு விரும்புறவங்க ஒரு கூட்டணி அமைச்சுறாங்க. அது வெற்றி அடையின்ற நம்பிக்கை இருக்கு, நம்பிக்கை தான் வெற்றி அடையும். மாற்று